தமிழகத்தில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலாண்டு விடுமுறை மேலும் ஒரு வாரம் நீடிக்கப்பட்டுள்ளது அரசு அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கடந்த வாரம் காலாண்டு தேர்வு முடிந்தது இதனை அடுத்து மாணவர்களுக்கு இரண்டு வாரம் விடுமுறை அளிக்கப்பட்டது அதன்படி அக்டோபர் மூணாம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை கூறியிருந்தது இந்த நிலையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு விடுமுறை தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அக்டோபர் மூணாம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் எட்டாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏற்கனவே அறிவித்தபடி அக்டோபர் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது